அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த படத்தில் எப்படி நம்ம பார்க்க போகிறது தனுஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள். சாதகமாக பாதகமா அப்படின்னா சாதகமும் பாதகமும் கலந்த நிலை தான் வந்துட்டோம். சரி, முதல்ல சனி ராசிக்குள்ளேயே உட்காந்துருக்கார். உங்களோட ராசிநாதன் தானே, அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சனி பகவான் ஆட்சி நிலை பெற்று ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் மன ஆதிபத்தியம் ஆக்கி ஆட்சி நிலையில் உட்கார்றது குடும்பம் சார் விஷயத்துலையும் சரி, அதே போல் சுயம் சார் விஷயத்துலையும் சரி நல்ல நிலைமை தான் வந்துட்டு. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு இறுக்கமான ஒரு மனநிலைமைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். ஏன்னா அவங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மேல் அந்த சனி உட்காந்துருக்கு. அது மனசுக்குள்ளுக்க இறுக்கமான ஒரு போக்குங்கிறது இருக்கும். குடும்பத்துக்குள்ளுக்க சேர்ந்திருந்தாலும் ஏதோ ஒரு பெரிய ஒரு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஐசோலேட்டட் ஃபீல் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும் வந்துட்டு. இது மட்டும் இல்லாமல் சுயம் சார்ந்து நல்லாயிருக்கும். அதாவது நல்லா தனிச்சின்னு தனி, அதாவது இத்தனை நாளாக ஒரு மாதிரி இண்டிபெண்ட்டாக இருந்தது போய் இப்போ இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் வரும். வந்துட்டு தனிச்சு அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது போல இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு பலம் இருக்கும் வந்துட்டு, ஒரு மரியாதை இருக்கும் வந்துட்டு. பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று வந்துட்டு இத்தனை நாள் ஒரு ஜெல்லிங்னஸ் இருந்தது வந்துட்டு இப்போதைக்கு இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஒரு தனிமை ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணுறது போலையும் இருக்கும். குடும்பம் சார் விஷயத்தில் வந்துட்டு இது கணவன் மனைவி சார் விஷயத்துக்குள்ளுக்க, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள் பொறுத்தவங்களுக்கு நார்மலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய பெற்றோர்கள் இடைவிடாத உங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி சார் விஷயத்துலையும் ஒரு விதமான ஒரு ஐசோலேஷன்ஸ் போக்கு அப்படிங்கிறது இருக்கும் வந்துட்டு. இது சனியால் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இது சின்ன இருக்கிறதுனால கொஞ்சம் ஜெலிங்னஸ் விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துருங்கிறது இருந்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்டானத்துலங்கிறது குரு இருந்துகிட்ருக்காரு. குரு தனிச்சு அந்த வார்த்தைகளில் உட்காரும்போது வார்த்தைகளை கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஈவன்தோ அதுக்கான ஆதிபத்தியத்தை பற்றி சனி பகவான் பொறுத்த வரைக்கும் பலமாக இருந்திருந்தாலும் கூட வெகு சில விஷயத்த நீங்கள் நார்மலாக பேசுகிறது கூட எதுவும் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பேசுகிறது போலையோ இல்லை ஏதோ ஒரு ஈக்கு வச்சு பேசுகிறது போலையோ இல்லை ஒரு மாதிரி மற்றவங்க வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் நார்மலாக சொல்லிட்டு போவீங்க, அவன் பாரு வந்துட்டு ஒரு மாதிரி அழுத்தமாக சொல்லிட்டு போகிறான், அதிகாரம் பண்ணி சொல்லிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க எடுத்துக்குவாங்க உங்களுடைய வார்த்தைகளை வந்துட்டு. அதனால் சில விலங்குகள் பிரச்சனைகள்ங்கிறது ஏற்படுத்தும். சேவிங்ஸ் அமைப்புங்கிறது உண்டு, ஆனால் கருமித்தனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படுத்தும் வந்துட்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட போக்குலங்கிறது சனி அந்த ஸ்தானத்துக்கு பலம் கொடுத்து குரு அதை கெடுக்க நினைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இறுக்கி பிடிச்சிருந்தாலும் வெகு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்துட்டு கொஞ்சம் ஆவுத்துங்கிறது செய்வார் வந்துட்டு. சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சுப விஷயத்துக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு சுப விஷயத்துக்கு செலவு செய்கிறது போல சில அமைப்புகள் எல்லாமேங்கிறது கொஞ்சம் ஏற்படுத்தும். திருமண தடை ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு இது எல்லாமேங்கிறது ஏற்படுத்தும் வந்துட்டு. இதில் குறிப்பிட்டு என்ன அப்படின்னா சனியுடைய பார்வை ஏழாவது ஸ்தானத்தில் நின்று ஏழாவது ஸ்தானம் அடிபட்டுருந்து, அதே போல் உங்களுடைய ராசி அடிப்படையில் ரெண்டாவது ஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேறு லக்னக்காரர்களாக இருந்து இருக்கிறீங்கிற பட்சத்தில் மகர லக்னமாகவே இல்லாமல் வேறு லக்னமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் வெகு சில அமைப்புகளில் திருமண அமைப்புகள் ஏற்படுங்கிறதுல நல்ல பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க வந்துட்டு. பட் இருந்தாலும் மகர லக்னம் மகர ராசி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பலம் இருக்குதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த டயத்தில் திருமணத்துக்குள்ளுக்குங்கிறது என்றாலும் வந்துட்டு. ஏன்னா அது ஏழாவது பாவகத்தில் சனியுடைய பார்வைங்கிறது அந்தளவுக்கு வலுவாகவும் இல்லை, ராகுவும் வந்துட்டு அதனுடைய பார்வையால் வந்துட்டு உங்களுடைய ஏழாவது ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறதுனால தர்ச்சனங்கிறது திருமணத்துக்கான அமைப்புகளை குரு ஏற்படுத்துவார். ஆனால் திருமணம் பண்ண பீரியட் பிற்பாடு நல்லபடியாக இருக்குங்கிறத தசாபக்தி ரீதியாக இன்ஷுர் பண்ணிட்டுங்கிறத மூவ் பண்ணுங்க வந்துட்டு. மிச்சம் எல்லா ராசிக்கும் இந்த அமைப்பு கிடையாது, உங்கள் ராசிக்கு மட்டும் இதை இன்ஷுர் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளில் கொஞ்சம் இருக்குது வந்துட்டு. ஒன்று ரெண்டாவது விஷயம் குடும்ப அமைப்புங்கிறத குரு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் வந்துட்டு. அதுக்கான அமைப்புகள் எல்லாமே கூடி வரும், கூடினாலும் ஒரு சின்ன இழுபறி போகுங்கிறது இருக்கும். மூணாவது மனுஷங்களையோ இல்லை வெளிநட்புகளையோங்கிறத நம்பாதீங்க. ரிலேட்டிவ் சார் விஷயத்தில் அதே போல் வந்துட்டு குறிப்பாக அவங்களை நம்பிங்கிறது ஒரு சில காரியத்துங்கிறது ரொம்ப ஜாஸ்திங்கிறது இறங்காதீங்க வந்துட்டு. அதே போல் மூணாவது ஸ்தானம் சகோதரி ஸ்தானம் அந்த உலகங்கிறது அனுகூலமாக இல்லை வந்துட்டு. அதில் சனியுடைய மூணாவது பார்வை பட்டுருக்கிறதுனால அவங்களுடைய ஒத்துழைப்பு சில விஷயங்கள் இதெல்லாமேங்கிறது கிடைக்காது வந்துட்டு. கொஞ்சம் விலகி போகும் தள்ளி போகும் வந்துட்டு. நீங்கள்னா கொஞ்சம் வந்துட்டு அந்த இடத்துல பெருசாக வந்துட்டு எதிர்பார்க்க முடியாது வந்துட்டு. நீங்கள் சுயம் சார்ந்து தன்னிச்சு தான் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கிறது போலங்கிறது ஏற்படுத்தும் வந்துட்டு. நாலாவது ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இடம் பொருள் வீடு வாகன ஸ்தானங்கிறது நல்லா இருக்குது வந்துட்டு. இது வந்துட்டு வீடு விட்டு வீடு மாறுறது, அதாவது ஆல்ரெடி ஒரு இப்போ வீட்டிலேருந்து வேறு வீடு மாறுறதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறத பிப்ரவரிக்கு மேலங்கிறது ஏற்படுத்தும் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த போகக்கூடிய வீடு அந்தளவுக்கு சௌகரியமாக கொஞ்சம் இருக்காது வந்துட்டு. ஈவன்தோ நீங்கள் சொந்த வீட்டுக்கே போனாலும் இப்போ வாடகை வீட்டு எடுத்துனா கூட அது கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு கன்வீனியன்ஸாங்கிறது இருக்காது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரிக்கு மேலங்கிறது கொஞ்சம் தாயார் சார் விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் உடல்நலம் அது மாதிரி சார் விஷயத்தில் வந்துட்டு கவனம் உடருங்க வந்துட்டு. அதே போல்
கல்வி சார் விஷயங்கள், படிப்பு, செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிப்ரவரிக்கு மேலே வரக்கூடியதில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க வந்துட்டு ஹேண்டில் பண்ணுங்க வந்துட்டு. தீய பழக்க வழக்கத்தை குழுக்கன்கிறது மாணவர்கள் வந்துட்டு போகாமல்ங்கிறத பார்த்துக்கோங்க. ஏழில் சொல்லியிருக்கிறதுனால தகாத பழக்க வழக்கத்துங்கிறத கொஞ்சம் ஏற்படுத்தும் வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் சார் விஷயத்துலங்கிறது பிப்ரவரிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கும் வந்துட்டு. அதுக்கு மேலேங்கிறது அவங்களுடைய கல்வி சார் விஷயங்கள் இதெல்லாமேங்கிறது நல்ல அனுகூலமான அமைப்புகள் இருக்குது வந்துட்டு. அவங்களுடைய அது உங்களுக்கு பிள்ளைகள் அவங்களுடைய அமைப்புகள் எந்த விதமான பிரச்சனைகள் நல்ல கல்வி அதே போல் வந்துட்டு நல்ல அமைப்புகள் அதே போல் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமேங்கிறது ஏற்படுத்தும் வந்துட்டு. ஜாதக ரீதியானுங்கிறது உங்களுடைய ஜாதகத்துக்கு பிரகாரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்துது வந்துட்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆறாவது ஸ்தானங்கிறது ரொம்ப நாளாக வந்துட்டு கொஞ்சம் மூட்டு வலி பிரச்சனை, இடுப்பு வலி சார் பிரச்சனை இந்த மாதிரி கொஞ்சம் போயிட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய குரு பயிற்சிகளில் 13-4 ஏப்ரல் வரைக்கும், அதாவது 20 நவம்பர்லேருந்து 13-4 ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2022 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் உடல் நலத்தில் நல்லபடியாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துட்டு. கொஞ்சம் மனநிலைமை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சனி வந்துட்டு ராசி மேலணிங்கிறது நிற்கிறதுனால நண்பர்கள் சார் விஷயம், கூட்டு நபர்கள், கூட்டு தொழில் சார் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமோடு இருங்க வந்துட்டு. ஏழில் சனியோட பார்வை இருக்கிறதுனால அனுபவரையும் பட்டு இது பண்ணுங்கிறது. கொஞ்சம் தொழில் வளர்ச்சிகளையுமே பார்த்திங்கன்னா கிராஜுவலான இன்கம் இது எல்லாமேங்கிறது இருக்கும் வந்துட்டு. மற்றவங்களை நம்பி தொழில் விஷயத்தை மாற்றிக்க வேணாம் வந்துட்டு. கொஞ்சம் சுயமாகவே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, எல்லாமே பெட்டராக இருந்தால் மட்டும் தொழிலில் வந்துட்டு மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்துங்க. பட் இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றங்கள்ங்கிறது பெரிய அளவுக்கு பண்ணிக்காதீங்க வந்துட்டு. ஏன்னா சனி வந்துட்டு ராசியிலேயே உட்காந்து கொஞ்சம் 10வது பாகத்தையும் பார்க்குறாரு, 7ம் பார்க்குறாரு. கூட்டு தொழில் சார் விஷயத்தில் கொஞ்சம் வந்துட்டு கவனத்தோடுங்கிறது இருக்கணும் வந்துட்டு. இது மட்டும் இல்லாமல் 8வது ஸ்தானத்தை வந்துட்டு ஒரு பக்கம் பார்க்கணும், கொஞ்சம் லக் ஃபேவர் இருக்கும் வந்துட்டு. கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஹெல்ப் பண்ணி வச்சுருந்தவங்களாம் வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு உதவுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில காரணத்துக்கு உட்பட்டு, காரியத்துக்கு உட்பட்டு தான் வந்துட்டு அவங்களும் உதவுவாங்க வந்துட்டு. இது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் பீரியடில் தந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸுங்கிறது உண்டு பண்ணும் வந்துட்டு. இது கொஞ்சம் பிப்ரவரிக்கு மேலேங்கிறது விலகுது வந்து. தொழில் விஷயம் பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இன்னொன்று சொல்லணும்னா புதுசாக வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பட் யாரை நம்பி ரொம்ப பிளைண்டாக இருக்க வேணாம் வந்துட்டு வேலை சார் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு. பட் லாபஸ்தானம் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அதே போல் பிப்ரவரி தாண்டது பிற்பாடும் நல்லா இருக்குது. அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சியிலையும் லாபஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் இறுக்கமான போக்கு இருந்தாலும் ஏப்ரலுக்கு மேலே எல்லாமே விலகிடும், நல்லபடியாகிற அமைப்புகளுக்குள்ளுக்க வந்துடும் வந்துட்டு. லாப விஷயம் ஒன்று பூர்த்திகரமாக நல்லா இருக்கிறதுனால எவ்வளவு செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது அபிவிருத்தியாங்கிறது இருக்கும் வந்துட்டு. லாப விஷயம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பரிபூர்ணமாக நல்லா இருக்குது வந்துட்டு. விரயஸ்தானம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒன்றும் வந்துட்டு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விரயங்கள் அப்படிங்கிறதுலாம் இல்லை வந்துட்டு. பட் ஆனால் ஏப்ரலுக்கு மேலேங்கிறது சில சுப விரய செலவுகள், அதே போல் பார்த்திங்கன்னா கோவில் குளங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்ம் டூர் மாதிரி சென்று வரக்கூடிய அமைப்புகள், சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள், பிராப்த பாக்கியங்கள் இது எல்லாமேங்கிறது கொடுக்கும் வந்துட்டு. இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா ஏப்ரலுக்கு மேலே குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் வந்துட்டு. இப்போதைக்கு கொஞ்சம் அதுக்கான அமைப்பு இருக்கிறது சரிவரங்கிறது கொஞ்சம் இல்லை வந்துட்டு. பட் இதில் மெயினாக என்ன அப்படின்னா பரிகார விஷயத்தில் சனி பகவானுக்கு திருநள்ளாறு போயிட்டு வர்றதுங்கிறதுனால இதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோவில், ஏதாச்சும் கோவில் இருக்கக்கூடிய சனீஸ்வரருக்கு இயல் தீபமேற்றி விளக்கேற்றி வழிபடுறதுங்கிறது வந்துட்டு நல்லது. ஒரு பர்டிகுலர் சனிக்கிழமை போயிட்டு அவருக்கு வந்து நிவேதனம் பண்ணிட்டு வந்துட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால யோகங்கள் செய்வார், ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவர் யோகம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால. நன்றி.